ஆனால் அந்த இறந்துட்ட பிறகு தான் வந்து அனைத்தும் தெரியுது. எல்லாரும் ஒத்து ஒத்துரு பேசும்போது எனக்கு இந்த உதவி பண்ணியிருக்காங்க, வாக்கு வங்கி எங்களுக்கு கூடும், அதிகப்படியான கூட நீ போகணும்னு சொன்னது அதிமுக. இதெல்லாம் உண்மை, யாரும் இல்லை, யாரும் எங்கிட்ட பேசவும் இல்லை. விலைக்கு போகிறாலும் நானும் கிடையாது. என்னை எதிர்த்து போட்டிடுகின்ற தயாநிதி மாறன் வந்து தொகுதி பக்கமே வரலைன்ற ஒரு கோபம் இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கும். என்ன சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ரவுடிகளும் அவங்க கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ரவுடிக்கெல்லாம் தலைவனாக கூட இவர் இருக்கலாம். வணக்கம் நேயர்களே, பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் தேர்தல் களத்தில் நாம் இன்று சந்திக்க இருப்பவர் தேமுதிக நாடாளுமன்ற வேட்பாளர் பார்த்தசாரதி அவர்களை. வணக்கம் சார். சார் சொல்லுங்க சார், இப்போ வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய தேமுதிக கட்சியின் சார்பாக எப்படி இருக்குது செயல்பாடுகள்? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 25ஆம் தேதி நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சேன். அதன் பிறகு 30ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து என்னுடைய 6 தொகுதி, ஒன்று அண்ணாநகர், வில்லிவாக்கம், ஆயிரம்விளக்கு, சேப்பாக்கம், தொழில்கணி, துறைமுகம், எழும்பூர், இந்த 6 பகுதியிலும் சுமார் 90% நான் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கேன். இன்றைக்கி கூட 4 மணிக்கு வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் இருக்கிறது, அதுக்கு புறப்படுத்த நான் தயாராக இருந்திருக்கிறேன். ஆனால் போராட்டத்தில் மக்கள் நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. நல்ல உற்சாகமாக ஆரத்தி எடுத்து பூ தூவி சால்வை அணித்து நல்ல மரியாதை கழக தோழர்களும் சரி, அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், புதிய தமிழ் அனைவரும் நல்ல உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. இந்த உற்சாகத்தை பார்க்கணுன்ற போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்க சார். இப்பொழுது விஜயகாந்த் சார் மறைவுக்கு பிறகு மக்களோட ஆதரவு இன்னும் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அவருடைய இருக்குன்ற பொழுது வந்து மக்களுக்கு வந்து அவருடைய அனுபவம் இது தெரியல, யாருக்கும் என்ன இப்படி பண்ணியிருக்காரா, இவ்வளோ சேவை செஞ்சுருக்காரா, இவ்வளோ தர்மம் பண்ணிக்காங்க. ஆனால் அந்த இறந்துட்ட பிறகு தான் வந்து அனைத்தும் தெரியுது. எல்லாரும் ஒத்து ஒத்துரு பேசும்போது எனக்கு இந்த உதவி பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த இடத்துல சாப்பாடு போட்டிருக்காங்க, எனக்கு இந்த இடத்துல திருமணத்தை பண்ணி வச்சு, இப்படி பல தரப்பட்ட மக்கள் எல்லாரும் சினிமாவிலேருந்து பொதுமக்கள்லேருந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் எல்லாரும் தலைவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்காம ஒரு மனித நேய மக்கள் மனிதனாக பார்த்து சொல்லும் போது இப்போ பொதுமக்கள் இடத்துல ஒரு அனுதாபம் அதிகமாகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் அனைத்து இந்த அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கேப்டனுடைய அனுதாபாலை அதிகமாக வாக்கா செய்யணும். ஓகேங்க சார். கேப்டன் ஐயாவோட மறைவு வந்து பலவீனமா பலமா சார் இந்த தேர்தலுக்கு? சார், எங்களுக்கு வந்து ஒரு பலவீனம் சொல்லலாம், என தலைவர் இல்லையேன்னு சொல்கிற ஒரு பலவீனம், ஆனால் தேர்தலுக்கு பலம்தான். கண்டிப்பாக வாக்கு வங்கி எங்களுக்கு கூடும். இப்போ அன்னியாருடைய செயல்பாடு இப்போ எந்த மாதிரி இருக்கு சார்? சார், அவங்க இப்போ கிடையாது, அவங்க தொடர்ந்து ஒரு 2006லேருந்து பார்த்திங்கன்னா கேப்டனுக்காக வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து 2011லேருந்து தொடர்ந்து தேமுதிக எங்கே வேட்பாளர்லாம் நிற்கிறாங்களோ எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி தொடர்ந்து எல்லா தேர்தலும் பண்ணி படிப்படியாக ஒரு பொருளாதார பதவியாக பெற்று இப்போ இன்றைக்கி போச்சியாளர்லாம் உயர்ந்திருக்காங்கன்னா அவங்களுடைய பணி வந்து சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேங்க சார். இப்போ தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்குறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட பாதி உறுப்பினர்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது உண்மையாக சார்? இல்லை, இது உடன்பாடு இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அது மாற்று கட்சிக்காரங்க ஒரு எதிர்கட்சிக்காரம் சொல்லலாம். ஆனால் அந்த முழுக்க முழுக்க மாவட்ட செயலர் மீட்டிங்கில் போட்டு எல்லாருடைய கருத்து கேட்கணும். எங்களுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா 82 மாவட்டத்தில் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 74-75 பேர் வரலும் கண்டிப்பாக வந்து அதிமுக போகணும், ஒரு 4 பேர் திமுக போகணும்னு சொன்னால் 4 பேர் பிஜேபி போகணும். அவ்வளோ நான் அதிகப்படியான கூட்டணி போகணும்னு சொன்னது அதிமுக தான். அதனால தான் அதிமுக கூட்டணிக்கு அன்னியார் அவர்கள் சென்றார்கள். சார், இப்போ அதிமுகவோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது சார் இந்த தேர்தலில்? இல்லை, இங்கே நான் என் தொகுதியில் நல்லாயிருக்கு, நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க, வாக்கு நல்லா சேர்க்கிறாங்க, தினந்தோறும் டோர் ஸ்லிப் கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க, நல்லா ஓட்டு. அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்றுறாங்கன்னு தகவலும் எனக்கு வந்திருக்கு. சார், இப்போ 2011 தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணியில் கேப்டன் சார் இணைஞ்சார், திமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம்ல சார்? எனக்கு கலைஞர் மீது அவருக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கு, அதற்கான மதிப்பு மரியாதை அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் கலைஞரை பார்க்காத நாள் கிடையாது. ஒரு ஒரு பிறந்த நாளுக்கும் அங்கே தான் போய் சென்று அவர் கலைஞர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவார். அதனால தான் அவருடைய திருமணத்தை கூட அவர் தலைமையில் நடத்தினார். அதே போல் அவர் நன்றி கடனாக வந்து கேப்டன் வந்து கலைஞருக்கு ஒரு பொண்ணு விழா எடுத்தார் 50ஆம் ஆண்டு கலை உலகத்துக்கோசம்.
ஸோ ரெண்டு பேரும் நல்ல சினிமா துறையில் இருக்கிறவரை நல்ல பரிசுமாக நல்ல ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு அப்பா மகனாக தான் இருந்தார்கள். அது அரசியல் ரீதியாக வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எதனால் அந்த மாதிரியான மாற்றம்னு நம்ம சொல்ல முடியல. அவங்களுக்கு கட்சி ஆரம்பித்தது பிடிக்காம கூட இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், நிச்சயம் எங்கள் கூட கூட்டணி வரலையே வரலன்ற ஒரு ஆதங்கம் இருக்கலாம். அதனால தவிர வேறு எந்த விதத்தில் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் எப்பவுமே கலைஞரை வந்து கலைஞன் தான் கூடுவார் தவிர அவருடைய கருணாநிதி பேர் கூட கூட மாட்டார். அவர் மேல் தனிப்பட்ட முறையில் மரியாதை. மற்ற வேட்பாளர்களை வந்து கன்பேர் பண்ணும்போது உங்களோட பிரச்சாரம் வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது சார். இல்லை யார் பற்றி நீங்கள் என்ன இல்லை யார் பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லலாம். இது வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் தொடர்ந்து நாலு தேர்தலில் பார்த்துருக்குறேன். 2006, 2011, 2016, 2021, 2025 இப்போது இது வந்து 5வது தேர்தல் எனக்கு. ஏன்னா என் அனுபவம் அதிகமாக இருக்குது. நான் அறியமாக பிரச்சாரம் செஞ்சுருக்கிறேன். மக்களும் நல்லா ஆதரவு கொடுத்துக்குறாங்க. தேர்தல் நேரத்தில் தெரிய போகுது எப்படி வரப்போகுது வாக்குவாதம். இப்போ மத்திய சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் போட்டிடுறீங்க சார், மக்களோட ஆதரவு அங்கே எப்படி இருக்குது? அதான் சொன்னா டெய்லி பிரச்சாரம் பார்க்கும்போது நல்ல ஆதரவு. பொதுமக்கள் வந்து பயங்கரமாக ஆதரவு தருவாங்க. காரணம் வந்து என்னை எதிர்த்து போட்டிடுகின்ற தயாநிதிமாரன் வந்து தொகுதி பக்கமே வரலைன்ற ஒரு கோபம் இருக்குது அவங்கள்ட்ட. அதை வெளிப்படையாக எங்கிட்ட காட்டுறாங்க, உங்களை தான் ஓட்டு போடுவேன், ரெட்டலையை காட்டுறாங்க, உங்களை தான் ஓட்டு போடுவேன், இல்லை வெற்றி காட்டுறாங்க. ஸோ அதனால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், உங்களுக்கு போட்டி யாருன்னு நினைக்கிறீங்க சார், பாஜகவா இல்லை திமுகவா? தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிக்கு தாங்க. 1967 இன்றைக்கு வரைக்கும் மாறி 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 திமுக அதிமுக அதிமுக திமுக தான். நீங்கள் அதிமுக 7 முறை ஆண்டிருக்கு, 6வது முறை திமுக ஆனது. ஸோ அதெல்லாம் வந்து தேசிய கட்சிக்கு இங்கே வந்து செல்வாக்கு கிடையாது, மாநில கட்சி தான் செல்வாக்கு. பாஜக இப்போது கொஞ்சம் நல்லா பரபரப்பாக பேசிட்டு வராங்க. இல்லை பேசிட்டு வராங்கல்ல, கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், போகலாம் வரலாம். கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூட தவிர வெற்றி பெறுறதுக்கு உண்டான வாக்கு சதவீதம் கிடையாது. தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகளிரை வந்து களம் இறக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லேடிஸ் தான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் அது அதிமுகவும் அதிகமாக பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க, திமுக தானே பெண்கள் தான் கொடுப்பாங்க, பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் எல்லாருமே இப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக கொடுக்க வரும். அதாவது வரவனே தப்பு கிடையாது. ஸோ மத்திய சென்னை தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது இடம் யாருக்குன்னு வரும்போது வினோஜ் அவரெல்லாம் போட்டிடுறாரு, தயாநிதி மாறன் சார்லாம் போட்டிடுறாரு அப்படின்னு வரும்போது நீங்கள் யார் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க சார்? ஏன் நான் 2வது இடத்துக்கு கேட்குறீங்க? நான் முதலிடம் வந்த சந்தோஷம் தானே, வெற்றி பெற்ற சந்தோஷம் தானே. கண்டிப்பாக சொல்கிறேங்க, வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்குது. இப்படி சப்போஸ் நீங்கள் மத்திய சென்னையில் போட்டிடுறீங்க, வெற்றி பெறுறீங்க, அப்போது அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் செய்வீங்க? இல்லை அந்த மக்கள் வந்து இப்போயே வந்து என்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க. அடிப்படை வசதி வந்து பட்டா எங்களுக்கு ரொம்ப இல்லை, அதே போல் வந்து சுகாதார வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாதுன்னா நிறைய பேர் கொடுத்துருவோம். அதே மாதிரி கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க. அந்த மனுவெலாம் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெற்ற அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியில் எல்லாமே செஞ்சு கொடுப்பது தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை. கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் புரிஞ்சவங்க தான் வந்து பிஜேபியில் வந்து இதுவாக இருக்காங்க, பதவியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக? ஆமாங்க, ஒரு காலத்தில் வந்து திமுகவில் தான் ரவுடிகள் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இப்போது பிஜேபியில் தான் அதிகமாக பேசுறாங்க. இப்போது ஸ்டேட்டை விட்டுட்டு சென்ட்ரல் வரலாம் போயிடுறாங்க ரவுடிங்க. உண்மை தான், அது வந்து ரவுடிங்கில் நிறைய பேர் அதுக்கு எவ்வளோ உதாரணம் நிறைய இருக்குது. அந்த ரவுடிங்கில் வந்து அவங்க கட்சியில் சேர்க்கறது உண்மை தான் அது. அதே மாதிரி பிஜேபியிலேருந்து உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை சரி செஞ்சுட்டு ஒரு பேச்சு வந்து வந்துட்டுருக்கு, அது உண்மை தானா சார்? அப்படிலாம் உண்மை யாரும் இல்லை, யாரும் என்கிட்ட பேசவும் இல்லை. வேலைக்கு போகிறாலும் நானும் கிடையாது. ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என்கிட்ட வந்து எவ்வளவோ கோடி கோடியாக பேரம் பேசினாங்க, நாங்கள் அப்பயே போகாதது. அதனால தான் இன்றைக்கி போகலன்றதுக்காக தான் இன்றைக்கி மத்திய சென்னைக்கு வேட்பாளராக என்னை அறிவிச்சிருக்காங்க எங்களுடைய அன்னியார் அவர்கள். அப்படிலாம் யாரும் பேரம் பேசலை, அந்த பேரம் பேசினாலும் போகக்கூடிய ஆள் நான் கிடையாது சார். சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் பாஜக வேட்பாளர் ஒருவர் வந்து துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறதா வந்து ஒரு புகைப்படம் வந்து வலம் வந்துட்டுருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் கேட்டுறீங்க துப்பாக்கி வச்சுக்கிறதா, நானும் சமீபத்தில் வந்து நானும் பார்த்துருந்தாக்குறேன் சோஷியல் மீடியாவில். அவர் யாருன்னா என்னை எதிர்த்து போட்டிக்கின்ற வினோஜ் பி செல்வம் தான். என்ன சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ரவுடிகளும் அவங்க கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ரவுடிக்கெலாம் தலைவனாக கூட இவர் இருக்கலாம். என்னோடய கருத்தாக சொல்கிறேன், வரும்ல தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் காட்டுற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அந்த பழசாக கூட இருக்கலாம், பழைய ஃபோட்டோவாக இருக்கலாம். ஆனால் அந்த பழைய ஃபோட்டோவில் கூட அன்றைக்கி அந்த துப்பாக்கி வச்சுருக்கும்போது இதே ரவுடிகளாக இருந்தால் எல்லோரும் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இவர் அரெஸ்ட் பண்ணுறேன்னு தெரில. அது ஒரிஜினல் வந்து துப்பாக்கி வந்து லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல.
இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு கைது செஞ்சுருக்கணும். சார், தேமுதிகாக்கு ஏன் வாக்களிக்கணும், உங்கள் கருத்து என்ன? தேமுதிகாக்கு ஏன் வாக்களிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு மக்கள் விரோத போக்கில் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சொத்து வரி உயர்ந்திருக்கு, பால் கட்டணம் உயர்ந்திருக்குது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு, குடிநீர் கட்டணம் உயர்ந்திருக்கு, இப்படி எண்ணற்ற விலைவாசியில் உயர்ந்திருக்குது. இது போதாதுன்னு தமிழகத்தில் இப்போ கெஞ்சா புழுக்கம் அதிகமாக இருக்குது, போதை மருந்து அதிகமாக இருக்குது, ட்ரக்ஸ். இதில் வந்து கல்லூரி மாணவ மாணவிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எதிர்கால சங்கத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நிலையை மாற வேண்டும் சொன்னால் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிச்சாங்கன்னா நீங்கள் எல்லா பணிகளையும் செய்வீங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக எங்களால் என்னென்ன முடிஞ்சு போராடி பெற்றுத்தர முடியுமோ எங்கள் தொகுதி மக்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் 40 தொகுதியில் பெற்றுத்தருவோம். வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க சார்? வணக்கம். எல்லாரும் வந்து முழுமையாக வந்து வாக்களிக்கணும், 100% வந்து வாக்களிக்கணும். மத்திய சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிக்கும் பொதுமக்களும் அனைவரும் 40 தொகுதியிலையும் 100% வாக்குகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் நடுவில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. தேங்க்யூ மேம்.